டைம் வேற ஆயிடுச்சு. ஆமாம், மெதுவாகவே போகலாம். போனமா சம்பளமாக கொடுத்தாங்க, அது ஒன்றும் இல்லை. போகலாம் மெதுவாக. நீ யாரும் வரலையாட்ருக்குது, டாக்டர் கூட வரலையாட்ருக்குது. சரி, நமக்கு போவோம். யாருமே இல்லை, நம்மளா வந்துருக்கோம். சரி, நேரத்தில் வரக்கூடாது, க்ளீன் பண்ணணும்னு பார்த்தா நேரத்திலே வர வச்சுட்டு யாருமே இல்லை. சரி, இருக்கட்டு பேண்டேடு. ஆனால் போன டைமு இந்த விக்ஸ் டப்பாவை கொடுத்து 1000 ரூபா பிடுங்கினாங்களே பா. டாக்டர் செம டேலண்ட், அங்கே நிற்கிறாங்க இந்த டாக்டர். சரி, இந்த அருவி கட்ட டாக்டர். ஐயோ, சத்தமாக பேசிங்க, கேட்டுறப்போ முட்டை எடுத்து இது மேலே வச்சேன்னா உடையுமா உடையாதா, கீழே விழுந்து பத்திரமா இப்படி வைக்கணும். இது என்னது, இது வேற நல்லா இருக்குது, ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். ஐயோ, அந்த அம்மா இதில் மருந்து ஏதாவது போட்டு வச்சுதே நேற்று. வேண்டாம் வேண்டாம், இது அந்த அம்மாவே தின்னு வயிற்றால் போட்டு, எனக்கு வேண்டாப்பா. இது எல்லாம் ஓகே தான், டாக்டர் டேபிளில் வைக்க வேண்டியதான். இந்த சுத்தியல் மட்டும் வச்சதான் எதுக்குன்னே தெரில. இந்த டாக்டரோட மைண்டு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே, எதுக்கு இந்த சுத்தியலாக இருக்கும். என்னமா, எதையாவது பண்ணி நம்மளுக்கு சம்பளம் கொடுத்தா பரவாயில்ல, சம்பளமும் தர மாட்டேங்குது அந்த அம்மா. கடவுளே, ஆஹா, யார் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஒரு டைம் உட்காந்து தான் பார்க்கலாமே. ஆஹா, அப்பாடா, சும்மா இல்லை டாக்டர் சேருன்னா செம கெத்தாக இருக்கிறதே இந்த சேர்னால தான். அப்படியே சேரில் உட்காந்தா நம்மளுக்கும் ஒரு இந்த டாக்டர் மாதிரி ஒரு ஃபீல் வருது. சே, கெத்துல சேர்லே ஒரு கெத்து தான். ஐயோ, துடைக்கிறது வேற மறந்துட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து ஆடிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா வந்துச்சுன்னா அதுக்கு வேற ஏதாவது பார்த்துட்டு. ஐயோ, இது பாரு பாரா, சாம கோட்டெல்லாம் வச்சுட்டு போய்க்கிறாங்க அந்த அம்மா. இப்படியா? ஆ, இப்படிதான் பிளஸ் எல்லாம் முன்னாடி போட்டு வச்சுக்குது. இதோ ஒரு நாள் நம்மளால ஒரு நாள் தான் டாக்டர் ஆக முடியல. ஒரு நாள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஒரு மணி நேரம் வேண்டாம், ஒரு நிமிஷமா இந்த கோட்டை போட்டு நம்ம டாக்டர் ஆகி காட்டலாம். எப்படிதான் இந்த கோட்டை போட்டு உட்காருறாங்களோ. அம்மாடியே, ஆஹா, இந்த கோட்டு போட்டு இந்த சேர்ல உட்கார்றது டாக்டர் மாதிரியே இருக்குது. இதையும் எடுத்து சரி, இப்போ உங்களுக்கு எங்க வலிக்குது? இப்போ எங்க வலிக்குதுன்னு கரெக்டா சொல்லுங்க. அங்கதானா கரெக்டா தெரியும்ல? சரி, உங்க கையை எடுத்துக்கோங்க.
அம்மா வலிக்குது. அம்மா முதலாச்சு. ஐயா அடிகா என்ன நம்ம இப்படி போய் படுத்துட்டாங்க. எந்திரிங்க 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 எந்திரிங்க. ஐயோ யார் நாள் ஆகு தூக்கிறதுக்கு. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஐயோ முதுகு வலிக்குது. ஐயோ ஐயோ இந்த பொம்பளை வேற நம்மள டாக்டர் நிஜமான டாக்டர்னே நினைச்சிருச்சே. சரி இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணி டாக்டர் வர்றதுக்குள்ள ஒரு 1000 ரூபாயாவது புடிங்கிடலாம் கையில இருந்து. இல்லைங்க அங்க வந்து பிங்க் கலர் டேப்லெட் இருக்குதா டூல் இருக்குதா இல்லையான்னு பார்த்தேன். சரி உங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படிதானே. ஜாயிண்ட் விட்டுருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் திரும்புங்க. எந்த இடத்துல ஏதாவது விட்டுருக்கான்னு ஓபன் பண்ணியே பாத்திரலாம். திரும்புங்க. நீங்க டாக்டரா இல்ல வேற ஏதாச்சா? ஏங்க நீங்க நிஜமாலே டாக்டர் தானா? சரி ஆமாங்க நான் நிஜமான டாக்டர் தான். பாருங்க ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு. நிறைய பேஷண்ட்ல போயிருப்பாங்களே. ஓ ராமா பாத்தீங்களா? பாருங்க நிஜமா டாக்டர் தான். குடி போட மாட்டாங்களா? பொம்பளை இப்படிதான் நல்லா வலிக்குது தானே. சரி ஜாயிண்ட் எல்லாம் தட்டி நிமித்தி சரி பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த பொம்பளை கையுங்களுமா மோட்டை வைக்கிறேன். நீங்க வாங்க இந்த சைடு படுங்க. வாங்க குமிஞ்சு நில்லுங்க. வாங்க வாங்க குமிஞ்சுதானே வலிக்குது. ஹாஸ்பிடல்ல பெட் எல்லாம் இல்லையா? அது வந்து பெட் எல்லாம் இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் நடக்குதுங்க. அது சரியாயிரு. நீங்க வாங்க. நீங்க இப்படி குமிஞ்சு நில்லுங்க. இப்படி கை நீட்டமா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நல்லா நில்லுங்க. எந்த இடத்துல வலிக்குது? இங்கயா 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 இங்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல மட்டும் வலிக்குது அப்படிதானே? ஒரு 2000 ரூபா கிட்ட செலவாகும். ஆமாங்க 2000 ரூபா செலவாகும். ஏங்க சுத்தி வச்சு அப்படியே தட்டி வலி சரியாக்கிடலாம். சரி பண்ணுங்க. அப்படிங்களா? சரி ஓகே. அப்படினா 3000 ரூபா பீஸ் ஆகும். சரிங்களா? சரி ஓகே. சரி சரி அப்படியே திரும்பி நில்லுங்க. நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன். டாக்டருக்கான வர போறாங்க. சரி இங்க தானுங்க. உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேங்க. ஓ இப்படிதான் இவ்வளோ நாளாக ஏமாத்திட்டு இருக்கிறியா?
உட்காருங்க என்னங்க உலகத்துல எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து ஐயோ வீடு பக்கத்துல இருக்க வந்துட்டேங்க. என்ன கொஞ்சம் அனுப்பிடுறீங்களா? சரி அப்படியே இருங்க. என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? டாக்டர் கொஞ்சம் சுத்தமா வாங்க. ஆ சரி சரி உட்காருங்க உட்காருங்க. நின்னுங்க நின்னுங்க. வணக்கம் மாரே. மேடம் எனக்கா பீஸ் கம்மி பண்ணுவீங்களா? ஆ பீஸ் இல்ல கம்மி, யாரும் கம்மி இல்லங்க, எல்லாமே ஒரே பீஸ் தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்களா ரொம்ப தேங்க்ஸ். காசு கொடுங்க போடு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க டாக்டர். அழகா இருக்கனா? ஆமாங்க நல்ல அழகா. என்னங்க ஏங்க நீங்க பார்க்கவே இல்லையா? ஓ இல்லங்க, நானே உங்ககிட்ட பேசிட்டு இருந்தல்ல. ஐயோ ஐயோ அம்மா தலை வலிக்குது. என் தலைய மோன நீ பாருங்க போறேன். தலைய பார்க்கணும். என்னங்க 3000 ரூபாய்க்கு ட்ரீட்மென்ட் பார்த்துட்டு? சரி இப்போ உங்களுக்கு வந்து 6000 ரூபாய் ட்ரீட்மென்ட். சரிங்களா? ஆமாங்க 3000 ரூபாய் ட்ரீட்மென்ட்கார ஓடிட்டா அந்த பில்லோட சேர்த்து நீங்க 6000 ரூபாய் தரணும். நான் பண்ண காரங்க வரமன்னா போறோம். இல்லங்க சரி சரி 6000 ரூபாய் மட்டும் கொடுங்க. 1 ரூபாய் கம்மி பண்ணி 6000 ரூபாய் மட்டும் கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எங்க தலை வலிக்குதுன்னு சொல்லுங்க. இங்கயா? இல்ல இங்கயா? ஆ அங்க தான் வலிக்குது. இங்கயா? ஆ ஆமாமா. ஆ இந்த இடத்துல என்னமோ இருக்குதுங்க. என்னங்க இருக்குதாங்க? அங்க என்னமோ இருக்குது. நான் உங்களுக்கு சரி பண்ணி எடுக்கறேன். ஆனா நீங்க பீஸ் குடுப்பீங்களா? இந்த அளவுல சரியானா போ. உங்களுக்கு எவ்வளவு எடை தரேன் நானு? அப்படிங்களா? சரி திரும்புங்க. இல்ல என்னமோ இருக்குது, இருங்க எடுத்துறேன். ஒண்ணு வெளியே போமா. என்னைய வெளியே போக சொல்றீங்களா?